நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பாதுஷா வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ படி அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே பெர்ஃபெக்டான பாதுஷா ஸ்வீட் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் எடுத்து மாவை டைட்டாக பிடிச்சி பாருங்கள், அது ஹோல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் உதிர்த்து விடும்போது நல்லா உதிர்ந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஹோல்டு பண்ண வரலைன்னா எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துட்டு நீங்கள் மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இந்த மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்தாவே போதும். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மாவு உள்ளே வந்து இது போல் லேயர் லேயராக இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ மாவை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது. இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிட்டு 1-2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊறணும். இப்போ இது 2 மணி நேரம் ஒரு ஊரமாக இருக்கட்டும். அடுத்து இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு சக்கரை, இது கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கலர் கொடுக்கும் பாதுஷாக்கு. இதை நம்ம 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு சக்கரை நல்லா கரையட்டும். இப்போ இதில் 2 ஏலக்காவை மட்டும் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில் பாகு பதம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் ஒயிட் கலரில் நுர நுறையாக வரும்போது நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணணும். இப்போ நல்ல ஒயிட் கலரில் நுர நுறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணலாம். ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு பாகு போயிடும். கரண்டியில் கொஞ்சமாக பாகை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணணும். அப்போ 1 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ 1 கம்பி பதம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே 1 ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கு சக்கரை வந்து கிறிஸ்டலானால் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து சக்கரை கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். எனக்கு சக்கரை நல்லா கிறிஸ்டல் ஆகும்போது ரொம்ப பிடிக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்னதாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதுஷா ஷேப்க்கு உருட்ட ஆரம்பிச்சிருங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மாவை பிசையக்கூடாது. டைரெக்டாக பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக வந்து தட்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டையிலேயே தட்டையாக்கிடணும். அதுக்கப்புறம் 1 விரல் வச்சுட்டு இது போல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாதுஷாவுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான் பண்ணுறோம். இது போல் ஹோல்ஸ் போட்டு எல்லா மாவுலையும் பாதுஷா ஷேப்க்கு பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்தது 1 கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாதுஷாக்களை உள்ளே சேர்த்துருங்க. பாதுஷாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள் சைட்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைனா வெளி லேயர் மட்டும் நல்லா டார்க்காக இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல 1 கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க.
இப்போ பாதுஷாக்களை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2வது பக்கம் திருப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இதே போல் இந்த பாதுஷாக்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணணும். எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூடிடக்கூடாது. அதனால தான் நம்ம இடையிடையில் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பாதுஷாக்கள் நல்லா வெளியில் மொறுமொறுவாக உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கும் போதே சக்கரை பாகுல சேர்த்துடணும். இப்போவே அதோட லேயர்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ சக்கரை பாகுல சேர்த்துட்டு நல்லா இது போல் 2 பக்கம் திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி இதற்க எல்லா பாதுஷாக்களையும் சக்கரை பாகுல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாகுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஊறுற சமயத்துக்குள்ளே அடுத்த பேட்ச் பாதுஷாவை நீங்கள் பொறிச்சிடலாம். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பேட்சாக பாதுஷாவை பொறிச்சு எடுத்து சக்கரை பாகுல போட்டு 10 நிமிஷம் ஊற விட்டு வெளியில் எடுத்து காய வச்சுருங்க. இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சுவையான பாதுஷாக்கள் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் உள்ள நல்ல லேயர் லேயராக ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதுஷா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.